Hi friends, in the video Fusion 360 beginners ku useful ah irukum. In the video mudicha paakradhu mooliyama extrude command pathina clear ana overview kedaikum. Vaanga video ku polom. In the 3D object dhaan naam ipo indha video la create panna porom. Mela click plus icon kuduthu new design open panninga. Ipo nama diagram la paatha idha diagram side view, top view, front view. Moonume indha diagram la kuduthirukken. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவை பார்த்தீங்கன்னாலே இந்த த்ரீ டி மாடலில் டிஸ்கிரைப் பண்ணுது ஓரளவுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் வியூ தான் வரைய போகிறோம். அதாவது அதோடய அவுட்லைன் மட்டும் பேசிக்காக ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிங்க. லைன் கமாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி பேசிக்கான அவுட்லைன் மட்டும் வரைய போகிறோம் இந்த டயக்ராமுக்கு. வீடியோவில் காட்டுற மாதிரியே லைன் அப்படியே வரைஞ்சிங்க. நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஆர்க்கில் போய் த்ரீ பாயிண்ட் ஆர்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் டேஞ்சன்ட் ஆர்க் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணி தேர்ட் பாயிண்ட் பக்கத்தில் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லைன் ஒன்று கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன். டைமென்ஷன் நான் கொடுத்துருக்க டயக்ராமில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே 28, இங்கே 72, கீழே 84. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 32. நெக்ஸ்ட் இங்கே நடுவில் இருக்க செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 12. அவ்வளோதான் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னரும் கர்வாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டு கர்வ், அந்த கர்வ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் மாடிஃபை செக்ஷனில் ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணி 15 கொடுத்துங்க. அதாவது ரேடியஸ் 15 அது ரேடியஸ் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் அது திருப்பி ஃபில்லட் ஐக்கான் கொடுத்து அதுக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா 32, அந்த எட்ஜை கிளிக் பண்ணி 32 கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்ச செமி சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டும் அதோட ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸும் பேரலெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லைன் கமாண்ட் கொடுத்து ஒரு லைன் மட்டும் வரைஞ்சி பேர் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் தனியாக எக்ஸ்டெண்டாக இருக்கும். 25 mm டிஸ்டன்ஸ் 25 கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் நியூ பாடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கொடுத்துங்க. இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுத்துங்க, கீழே காட்டுறது மட்டும். ஏன்னா அது ஒன்று மட்டும் 55 mm வருது, இன்னொன்று மட்டும் நம்ம தனியாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமோட முக்கியமான இது இந்த காட்டுற இந்த போர்ஷன், வளைஞ்சிருக்க போர்ஷன். இது வரையணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இனிஷியல் டயக்ராம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது. திருப்பி எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தா தெரியும். டயக்ராமில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. அதனால் ஆப்சைட் பிளேன் கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 55 - 40, அதாவது 15 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் டிஸ்டன்ஸ் 40 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அதுதான் பேசிக்காக நம்ம டயக்ராம் ரெடி. நெக்ஸ்ட்டு இங்கே காட்டுற இந்த ஸ்லாட்டும் இந்த கிராஸும் மட்டும் தான் நம்ம வரையணும். அது சைட் வியூவில். அதனால் நியூ ஸ்கெட்ச் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். சைட் வியூவில் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு காட்டுற மாதிரி லைன் மட்டும் வரைஞ்சிக்கவே போதும். டைமென்ஷனில் மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. லைன் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா 8, இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு இந்த லாங் லைன் பார்த்தீங்கன்னா 16. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸில் இருக்க லைன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அந்த கிராஸ் பாயிண்ட் ஆரம்பத்துக்கு வந்து 28. நெக்ஸ்ட்டு இந்த லைனை வெர்டிகலாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 24. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து எக்ஸிட் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம வரைஞ்சதில் இருக்க அந்த பாட்டை மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே போதும், கட் ஆகிடும் ஆப்ஜெக்ட்டு. ஓகே கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக்கான 3D டயக்ராம் ரெடி. ஃபியூஷன் 360 யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம் ஒரு PDF-ஆக லிங்க்கில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3D ஆப்ஜெக்டையும் அந்த டயக்ராமையும் லிங்க்கில்
கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.